நூற்றி எழுபதாவது படத்தில் ரஜினிக்கு இவ்வளவு கோடிகள் சம்பளமா ஜெயிலர் படத்தின் படப்பிடிப்பு தற்போது சென்னையில் உள்ள ஆதித்ய ராம் பிலிம் சிட்டியில் நடைபெற்று வருகிறது அங்கு பிரம்மாண்ட செட் அமைத்து படப்பிடிப்பை நடத்தி வருகிறார்கள் இந்த படத்திற்கு பின்னர் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள நூற்றி எழுபதாவது படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது இவர் நடிகர் சிவகார்த்திகனின் டான் படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் ரஜினிகாந்த் சிபி உள்ள இந்த படத்தில் லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ளதாம் இந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருகின்ற டிசம்பர் மாதம் ரஜினியின் பிறந்தநாளை ஒட்டி வெளியாகும் என சொல்லப்படுகிறது இந்த நிலை இந்த படத்திற்காக நடிகர் ரஜினிகாந்த் வாங்க உள்ள சம்பளம் குறித்து விவரம் வெளியாகி இருக்கிறது இது தற்போது இணையத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதன்படி இந்த படத்தில் ரஜினிகாந்த் நடிக்க அவருக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது அண்ணாத்தே படத்தின் தோல்வியால் ஜெயிலர் படத்திற்கு நடிகர் ரஜினி சம்பளத்தை குறைத்துக் கொண்டதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது ரஜினி நூற்றி எழுபதாவது படத்திற்காக அவர் வாங்க உள்ள பிரம்மாண்ட தொகை பலரையும் ஆச்சரியப்படுத்திருக்கிறது ரஜினிக்கு மட்டும் நூற்றி இருபது கோடி என்றால் படத்தில் நடிக்கப் போகும் கதாநாயகிக்கு எவ்வளவு இயக்குநருக்கு எவ்வளவு ஒளிப்பதிவாளருக்கு இசையமைப்பாளருக்கு படத்தொகுப்பாளருக்கு பாடகர்களுக்கு பாடலாசிரியர் ஆசிரியர்களுக்கு என ஒரு கணக்கு போட்டு பார்த்தால் படப்பிடிப்பு செலவையும் சேர்த்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு தொட்டுவிடும் என சொல்லப்படுகிறது இருப்பினும் இந்த படம் அவ்வளவு ரூபாய்க்கு போனியாகுமா ரசிகர்கள் திரையில் சென்று பார்ப்பார்களா தற்போது ஓடிடி காலம் என்பதால் ரஜினி படமாக இருந்தாலும் என்ன விஜய் படமாக இருந்தாலும் என்ன அஜித் படமாக இருந்தாலும் என்ன மக்களுக்கு எப்படியும் இருபது நாள் முப்பது நாளில் ஓடிடியில் வந்துவிடும் அதில் பார்த்துக்கொள்ளலாம் என அவர்களும் கூலாக இருக்கிறார்கள் ரஜினிக்கு இவ்வளவு சம்பளம் அவசியமா பொறுத்திருந்து பார்க்கலாம் போகிறார்களா ரஜினியும் என்பதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் கோஷி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வெள்ளை கலர் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்